ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி. நம்ம இல்லம் தேடி கல்வியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வருது அண்ட் நியூ இயர் வருது. அது மட்டும் இல்லை, நம்மளோட சென்டோட பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு 9 days என்னமோ லீவ் விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, அவங்க எவ்வளோ சுட்டித்தனமாக எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து நியூ இயர் வாழ்த்தும் கிறிஸ்மஸ் வாழ்த்தும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. வாங்க, அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் வந்து இல்லம் தேடி கல்வியில் வந்து என்னென்னலாம் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸை நான் அறிமுகப்படுத்தி வைக்கேன். இவ பேர் தான் ஸ்ரீலினி. இவரை செல்லமாக ரஞ்சுன்னு கூப்பிடுவோம். இவ பேர் தான் விஜயலட்சுமி. இவளை செல்லமாக விஜின்னு கூப்பிடுவோம். இவ பேர் தான் கவிதா. இவளை செல்லமாக கவின்னு கூப்பிடுவோம். அவள் பேர் தான் துளசி பிரபா. இவளை செல்லமாக துளசின்னு கூப்பிடுவோம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த லீவில் வந்து என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதில் வந்து என்ன பண்ணலான்னு நாங்கள் டிராயிங் பண்ணலாம். அப்புறமா அந்த ரைட்டுக்கு போயிட்டு இந்த புக்கில் இருந்து ஏதாவது பார்த்து எழுதலாம் வரையலாம் அப்படின்னு பார்க்குறோம். ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அது இந்த வருஷம் புத்தாண்டுக்கு வந்து நல்லா ஜாலியாக பண்ணலான்னு ஒரு ஐடியா. அந்த ஐடியாவில் என்னென்னலாம் வாங்குறோன்னு சொல்கிறோம். எக்ஸாம் முடிஞ்சதுனால யாரும்